உக்ரைனில் மனித உரிமைகள் மீறல்கள் குறித்து விசாரிப்பதற்கான வரைவு தீர்மானம். ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா, சைனா உள்ளிட்ட 13 நாடுகள் புறக்கணித்தன. பலத்த பாதுகாப்புடன் மணிப்பூரில் 22 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையாற்றி வரும் வாக்காளர்கள். ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் கைது. துப்பாக்கிகள், கையெறி குண்டுகளை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை. உக்ரைன் போருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வரும் எதிர்மறையான கருத்துக்கள். பேஸ்புக் செயலிக்கு தடை விதித்து ரஷ்ய அரசு நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை இன்று சந்திக்கிறது தமிழக சிறப்பு குழு. உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை மீட்பது தொடர்பாக ஆலோசிக்க உள்ளதாக தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு. மார்ச் 6 தேதி தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை.